மீன் இறைச்சியை சைவத்துக்கு மாத்துங்க அப்படின்னு அட்டம் பிடிக்கிறாங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். அமைச்சரை பதவியை விட்டு நீங்க தூக்கல நான் தூக்கிடுவேன் அப்படின்னு ஆளுநரே களமிறங்கியிருக்காரு. ஆளுநர் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன். ஆர்என்ட்ரவி ஐபிஎஸ் தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டரு இறைவா இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு ஆளுநர் பதவி கிடைச்சோன்னு இப்படி ஆயிடுறாங்களேன்னு காடு கிட்ட போய் நின்றா கடவுளே எனக்கு மாமிச படைகள் கிடைக்க போது நீயும் அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருடான்னு அனுப்பிச்சு வைக்கிறாராம். அப்போ இனிமேல் சிதம்பரம் நடராஜருக்கு மீன் சாப்பாடு தான் படையலா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மக்கள். ஆளுநரால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான மாற்றங்கள், ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, அதையும் சேர்த்து பார்ப்போமா? இது பிரசாத் சிக்னேச்சர். அடங்கம் சீராக உள்ளவரை போல் தெரியவில்லை என்கிற வருத்தத்தை பதிவு செய்கிறார். இப்போது அவர் அறிவித்ததை சில மணி நேரங்களில் திரும்ப பெற்றிருக்கிறார். அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பது நமக்கு கேள்வியை எழுப்புகிறார். எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய். இந்த பாட்டு தொல் திருமாவளவன் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் வித்தியாசமான நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு, குறிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா சும்மா அந்த மாதிரி கடிதத்துலலாம் அவர் விளையாட மாட்டார். என்ன அப்படி என்னையா அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டால், செந்தில் பாலாஜியை நீங்கள் நீக்கலைன்னா நான் நீக்கிடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. அதுக்கப்புறம் மூணு ஆர்டிக்கலை குறிப்பிட்டு, ஆர்டிக்கல் 163, 164 இந்த மாதிரியான எண்களெல்லாம் குறிப்பிட்டு அவர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுப்பினார். எழுதின கடிதத்தை அதில் ஸ்ட்ராங்காகவாது நிற்கணும்ல, கடைசியில் வந்து ஓவர் நைட்லேயே வந்து தூங்காமல் கொள்ளாமல் இரவு நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் கடிதம் எழுதி, இல்லை இல்லை நான் அனுப்பினதை மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. நீ கடிதம் போட்டு விளையாடுறதுக்கு இது என்ன கவர்மெண்டா இல்லை இல்லை முக ஸ்டாலின்னு அவரும் ஆண் தான் இவரும் ஆண் தான், ஆனால் எதுக்கு கடித பரிமாற்றத்தில் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் தொல் திருமாவளவன் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பே போயிட்டார். ஆளுநர் வந்து அவருடைய மனநிலையை வந்து செக் பண்ணணும், ஒரு நல்ல டாக்டராக பார்த்து அவருக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய வெளிச்சம் டிவிக்கு யூடியூப் சேனலுக்கு அவர் வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கார். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னன்னா ஒரே ஒரு சந்தேகம், தொல் திருமாவளவன் மட்டும்தான் ஆளுநர் ஆர்என் ரவி எதுக்குறாரா அப்படின்னு கேட்டால், ஆளுநர் ஆர்என் ரவி பேசின விஷயத்தை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லாத பூனையை இருட்டில் போய் தேடிக்கிட்டு இருக்காரு ஆளுநர் அப்படின்னு. ஆளுநர் எதுக்கு முத கனியை பூனையை தேடணும், அந்த பூனையே ஆளுநர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நெட்டிசன்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கத்தக்கூடிய மியாவ் மியாவ்னு கத்தக்கூடிய வேலைகள்லாம் ஆளுநர் வந்து வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் பண்ண வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் போடக்கூடிய அந்த காமெடி ட்ரோலை பார்க்கவே முடியல. ஏ அவர் ஒரு ஐபிஎஸ்க்கு படித்தவருப்பா, அவர் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நெட்டிசன்களுக்கு நிறையா பேருக்கு வந்து நம்ம அறிவுரை சொன்னோம். ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஏங்க அவரே அப்படி தான் பதவி போட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னா அதில் தெளிவாக இருக்கணும். முத நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு, ஆனால் அவருக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. என்னென்னமோ ஒரு காமெடி ட்ரோல்லாம், ஐயோ ஆளுநர் ஆர்என் ரவி இதெல்லாம் பார்த்து பங்கமாகி அவர் திருப்பி நாகாலாந்தில் போய் ஒரு குடிசை போட்டு அவர் அங்கேயே உட்காந்துக்கலாம் போல, அந்தளவுக்கு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் அவருக்கு ஒரு போஸ்டிங் அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கார், ஆனால் அதுக்காக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிற மாதிரியான விடயங்களெல்லாம் போட்டு அவரை இந்தளவுக்கு மக்கள் காயப்படுத்தக்கூடாது. அவர் ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதை விட பயங்கர காமெடியாக இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நீங்கள் வந்து ஒரு நாலு வாரத்தை நல்லதாக மக்களுக்கு பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீனவ பேரவை சார்பாக வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்க. அதில் நம்ம முருகன் அண்ணன் எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க. அப்போ கலந்துக்கிற இடத்துல வந்து துணைநிலை ஆளுநர் ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு
மீனவர்களுக்கு நலனுக்காக வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பிரதமர் மோடி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டியிருந்தா கூட பரவாயில்ல. மீன் இறைச்சி இருக்குல்ல அதை வந்து நம்ம சைவத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் குழம்புறாங்க, என்ன அக்கா என்னத்தை சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே, மீன் இறைச்சியை எப்படிக்கா சைவத்தில் சேர்க்கறது அப்படின்னு ஒரு டவுட்டு. இல்லைப்பா நம்ம முட்டை இருக்குல்ல சாப்பிட்ற முட்டை, அதையே நம்ம சைவத்துக்கு கொண்டு வந்துட்டோம்ல, அப்போது மீன் இறைச்சியே நம்ம சைவத்தில், ஏன் நம்ம மேற்கு வங்கத்துலலாம் எப்படி வெஸ்ட் பெங்காலெலாம் மீன் வந்து பிராமின்ஸ்லாம் சாப்பிட்றாங்களே, அப்போ நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் ஏன் பிராமின்ஸ் வந்து நான் பிராமின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஐ சப்போர்ட் பிராமின்ஸ். ஏன் அப்படின்னா காது அவங்களுக்கு ரொம்ப காலமாக கேட்கல. இப்போ ஒருத்தன் பேசுகிறது வந்து ஒருத்தன் திட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல காது கேட்கணும்ல, என்ன திட்டுறேன் அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு காது கேட்டால் தான் நம்ம திட்டுறதுக்கு மரியாதை இருக்கும். அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கிற நபருக்கு காது கேட்கணும். அப்போது அந்த காது கேட்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 45 வயசுக்கு மேலே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமின் எல்லாருக்கும் காது கேட்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தனக்கு காது கேட்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே சரி இதுக்கு என்ன சொல்யூஷன், நம்ம வந்து சைவம்னு சொல்லி இவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லி நம்ம தனியாகவே வாழ்ந்தோம், எப்படி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணுறவனே சாம்பார் வச்சு சாப்பிட்றவனே மனசுக்குள்ளே வந்து ஆகா நான் எவ்வளோ தூய்மையானவன் அப்படின்னு நினச்சான். அப்போது வாரம் பூரா மாதம் பூரா நான் சைவம் மட்டும்தான் ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால், அப்பா இவரா நேற்று நம்ம அமாவாசைக்கு கிருத்திகைக்கு விரதம் இருந்தோம், நம்மளை பார்த்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எவ்வளோ மரியாதை, அப்பா விரதம் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை வந்ததா இல்லையா. அதே மாதிரி இந்த டெய்லி தினந்தோறும் வந்து சைவம் சாப்பிட்றான் பாருங்கள், அவனை பார்த்த உடனே இவன் ரோட்டில் அவர் நடந்து போகணும், ஐயா சைவம் சாப்பிட்றவர், ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரல. அப்போ இன்னொருத்தன் கொடுக்க வேண்டிய மரியாதைக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சைவம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. தனித்து நிற்கிறது சொசைட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் நீ தூய்மையாக இருக்க, ஆனால் நான் எப்பயுமே தூய்மையாக இருக்கேன் பாரு அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறது. அப்போது அசைவம் சாப்பிட்றவன் அசுத்தமானவன், சைவம் சாப்பிட்றவன் சுத்தமானவன் அப்படின்னு உங்களோட அடி மனசுக்குள்ளே போய் பதிய வச்சாங்கல்ல, அந்த இடத்துல தாங்க நம்ம பிராமிஸ் ஜெயித்தாங்க. இதை மக்கள் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பிராமின்ஸ் எல்லாருமே நான்வெஜ் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே மீனை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடாமல் தவிர்த்தாங்க. மீன் இறைச்சி சாப்பிட்றது இல்லை. நான்வெஜ்ங்கிற ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ சாப்பிட்றது இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் தெரியாதனமாக வாங்கிட்டு வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது. இதில் சில தன்னை முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காமிச்சுக்கிறதுக்காக வெளியில் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடிய பிராமின்ஸும் இருக்காங்க. ஆனால் எல்லா பொருளையும் எல்லாருமே சாப்பிட்லாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த இடத்த தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஏப்பா நீ சாப்பிட்டேனா சாப்பிட்டேன்னு சொல்லு, வெளியில் வந்துட்டு நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுறீங்கல்ல, அந்த பேரை தான் இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வெஜ்ஜுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன் அது நான்வெஜ்ஜாகவே இருந்துட்டு போகுது, நீ வாட்டி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்கும்ல, அந்த இடத்த தான் இப்போது மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இனிமேல் வந்து கோயிலில் மீன் இறைச்சிலாம் வந்து படைக்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இனிமேல் என்ன பண்ணலாம், வெஜ்ஜுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா சிதம்பரம் நடராஜருக்கு என்ன படைக்கலாம், மீன் இறைச்சி படைக்கலாம். சூப்பரில், இனிமேல் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் ஒவ்வொரு பெருமாள் கோயில்லையும் மீனை வந்து வெஜ்ஜுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கும் படையில போடு, மீன் கறி தான் இனிமேல் சாப்பாடு, எப்படி தமிழிசையக்கா சொன்னதை கேட்டுட்டு எல்லா சாமிக்கும் மீன் கறி தான் இனிமேல் சாப்பாடு அப்படி கொண்டு வந்தால் அருமையாக இருக்கும். நம்மளும் மீன் பிரசாதமாக என்ன சாப்பிட்றீங்கோ, இதுவரைக்கும் சக்கல் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்கோ, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இறைச்சி தான் சாப்பாடு அப்படிங்கிறாங்கோ, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம். எத்தனையோ முனியாண்டி கோயில்லையும் பாண்டி முனீஸ்வரர் கோயில்லையும் ஆடு தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசையக்கா சொன்னதுக்கப்புறம் இனிமேல் வந்து அதை அப்ரூவலாக அப்படியே எடுத்துக்கிட்டு இனிமேல் பிராமின்ஸ் எல்லா சிவன் கோயில்லையும் எல்லா பெருமாள் கோயில்லையும் மீனை தான் சாப்பாடாக படையலாக கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வைங்க, நல்ல விஷயம் தானே. அப்போது நீங்கள் சைவம் சாப்பிட்ற நீங்கள் வந்து மீனை வந்து சைவத்தில் கொண்டு விட்டீங்கன்னா நீங்களே மீன் சாப்பிட்றீங்க, எப்படி பிரம்மனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய அப்பாவும் தாத்தாவுக்கும் மீனை கொடுக்குறதுல தப்பு இல்லை, அப்போ அதை செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான்.
அப்போ கோரப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமுமே நான்வெஜ் தான் சாப்பிடும். பாலுங்கிறதே இங்கே ரத்தத்தில் ஒரு வகை தான். அப்போது பால் ரத்தம் இல்லையா, கரப்பாம்பூச்சிக்கு வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வருது. அப்போது சிகப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு உயிரினத்துக்கு ரத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. கரப்பாம்பூச்சிக்கு வெள்ளை கலரில் தான் ரத்தம் வரும். அப்போ மாட்டினுடைய பாலே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரத்தத்தை தான் பாலாக்கி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பார். அப்போது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரியான அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்த விஷயம்தான் நம்மளும் சொல்கிறோம். ஸோ சிறப்பான பல விஷயங்களை ஆளுநர் ஆரன்றவி எடுத்து விவரித்திருக்காங்க. அதே மாதிரி தமிழிசையும் வந்துருக்காங்க. சரி, இதே மாதிரி வேறு வேறு இந்த மாநிலங்கள்லாம் ஆளுநர்கள் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஆரிஃப் கான் அப்படிங்கிறவர் கேரளாவில், அவர் ஒரு வித்தியாசமான ஆளுநர். இன்னொரு பக்கம் என்னென்னா, கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யக்கூடிய ஒரே ஆளுநர் யார் தெரியுமா இந்தியாவில்? மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான். ஏன்னா ஆளுநருக்கு வந்து ஆட்டுக்கு தாடியதற்கு மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்குதுன்னு அண்ணா கேட்ட மாதிரி, மணிப்பூரில் மட்டும்தான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வேலை ஆளுநர் அப்படிங்கிறத கரெக்டாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான். மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்குது, அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன், நான் ஆளுநர், நான் அமைதியாக இருப்பேன், எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன். என் வேலை என்ன தெரியுமா, கரெக்டாக வந்து ஆளுநர் மாளிகையில் அட்டண்டன்ஸை போட்டுட்டு பேசாமல் கை கட்டி வேடிக்கை பார்க்குறது. இதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. அதை ஆட்சிக்கு உண்டான வேலை எல்லாத்தையுமே அந்தந்த மினிஸ்டர்ஸும் அந்த மினிஸ்டர்ஸுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிஎம்மும் பார்த்துருவாங்க. ஏன்னா அவங்க தான் அரசியல் பண்ணுறவங்க. அப்போது நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சிட்ருக்கார். மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுநர் அமைதியாக இருக்கார். உதாரணத்துக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் இருக்கார்ல, அவர் நேரடியாக வந்து சட்டம் ஒழுங்குலாம் சீர்ந்து ஒழிஞ்சு போச்சு, நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொண்டு வரார் ஆளுநர்கிட்ட கொடுக்குறதுக்கு. அப்போ கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை வாங்கி கிழிச்சிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ராஜினாமா கடிதம் கிழிஞ்சு போச்சு, அப்போது நான் வந்து இனிமேல் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு. எப்படி பாரு, ராஜினாமா கடிதம் கிழிஞ்சு போச்சா, ஆனால் ராஜினாமா பண்ண மாட்டேன் இப்படியே ஆளுநருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உண்மையாக அப்படியே அந்த ஆளுநர் நம்பக்கூடிய அளவுக்கு அவரும் புத்திசாலியாக இருந்திருக்கார். அப்போது நாட்டில் எப்படிப்பட்ட ஆளுநர்கள்லாம் பாஜகக்காரங்க இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு சிஎம் வந்து பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மணிப்பூரில் ஆளுநர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார், யார், ஜெகதீப் தன்கர் அப்படின்னு. அவர் இன்றைக்கி இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி. ஆனால் இன்றைக்கி அவரை விமர்சிக்க முடியாது நம்மளால். ஆனால் அவர் ஆளுநராக இருந்தப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த கூத்துகள்லாம் ஏகப்பட்ட கூத்து. நடுராத்திரியில் சட்டசபேரவையெல்லாம் நடந்தது, ஏகப்பட்ட வேலைகள்லாம் வந்து நடந்தது அவர் ஆளுநராக இருந்தப்போ. இப்போ இந்தியாவில் ஆளுநர்கள் செய்யப்படக்கூடிய ஒப்பற்ற விடயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆளுநர்கள்லாம் யார், அவங்களுடைய போஸ்டிங் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிகார வரம்பு இருக்குது, மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடிய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசுக்கு எதிராக ஆளுநர் செய்யக்கூடிய விடயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவினுடைய இறையாண்மை எப்படி இருக்குது, அந்த இறையாண்மைக்கு எதிராக ஆளுநர்கள் செயல்படுகிறார்களா இல்லை இறையாண்மைக்கு உட்பட்டு ஆளுநர்கள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத மக்களுடைய சிந்தனைக்கே விட்டுருவோம். ஏன் அப்படின்னா முடிவெடுக்கிறது நம்ம கிடையாது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தான். அதனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாநிலங்களுடைய சுயாட்சியை பாதுகாக்கணும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை ஆளுநருக்கு வனளாவிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதில் எது உண்மை பொய் அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அப்புறம் நீ இருக்கடா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னா மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.